இந்த மூல நோய் வந்து பெருவாரியாக தவிர்க்கக்கூடிய ஒரு நோய். நம்மளுடைய உணவு பழக்கம் சரியாக இருந்து, நம்மளுடைய உணவு தேர்வு சரியாக இருந்து, மலம் கழிக்கும் பழக்கம் சரியாக இருந்ததுன்னா நிச்சயமாக இந்த மூல நோயை நம்ம முழுமையாக தவிர்த்திடவே முடியும். நம்ம வாழ்நாளில் வராமையே பார்த்து கொள்ள முடியும். அதுவும் குறிப்பாக மரபு ரீதியாக ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மாவுக்கு அந்த மூல நோய் இருந்தால் குழந்தைக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கூட இன்றைக்கி நிறைய மூத்த மருத்துவர்கள் கருத்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி இருக்கிற சூழலில் நம்மளுடைய தாத்தா பாட்டிக்கு யாருக்காவது இந்த மூல நோய் தொந்தரவு இருந்ததுன்னா நம்ம வீட்டில் நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு முதல்ல எடுத்துக்கொள்ள வேண்டிய அக்கறை இந்த உணவு பழக்க வழக்கம், செரிமண பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய எந்த உணவை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்களில். சரி, மூல நோய்னா என்ன? நம்ம நிறையா பார்க்குறோம். இப்போ சில நேரங்கள்லாம் பார்த்திங்கன்னா பல இடங்களில் சுவரொட்டிகள் எல்லாம் மூலம் அப்படின்னு ஒரு வார்த்தையில் போட்டு சரிப்படுத்துவோம்லாம் சொல்லி நிறைய விளம்பரங்கள் பார்ப்போம். நிறைய பேருக்கு மூலம்னா என்ன, மூல நோய்னா என்ன அப்படிங்கிற புரிதல் கூட நிறைய பேருக்கு தெரியறதில்லை. மூல நோய் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஆசன வாயில் வந்து நம்ம மலம் கழிக்கக்கூடிய அந்த ஆசன வாய் பகுதியில் வரக்கூடிய எல்லா நோய்களையுமே அன்றைக்கு வந்து மூல நோய் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அது வந்து ஆசன வாய் வெடிப்பாக இருக்கலாம், இல்லை ஆசன வாயில் வரக்கூடிய வெளி மூலமாக இருக்கலாம், இல்லை ஆசன வாய் பகுதியில் வரக்கூடிய வேறு சில கட்டிகளை கூட அன்னைக்கு வந்து அது வந்து மூல நோய்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்கறது நம்ம உள் மூலம் வெளி மூலம்னு சொல்லக்கூடிய ஹெமராய்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பைல்ஸுங்கிற அந்த ஒரு நோயை பற்றி தான். அந்த நோயில் வந்து முதல் காரணமாக, இது வருவதற்கான முதல் காரணமாக இருக்கிறது மலச்சிக்கல். மலச்சிக்கல் இல்லாமல் நல்ல மலம் கழிய ஆரம்பித்ததுனாலே இந்த மூலத்தில் பெருவாரி தவிர்க்கப்பட்டுரும். இது எப்படி நமக்கு தெரிய வரும் அப்படின்னா, லேசான பலக்கட்டு, மலக்கட்டோட மூல நோய் இருக்கலாம், பலக்கட்டு இல்லாமலும் நமக்கு மூல நோய் வரலாம். அந்த மலக்கட்டோடு இருக்கக்கூடிய இந்த மூல நோய் வரும் பொழுது மலம் கழிந்ததுக்கப்புறம் வந்து அந்த ஆசனவாய் பகுதியில் ஒரு வலி இருக்கும். மலம் கழிக்கும்போது ஒரு சிலருக்கு மலத்தோடு சேர்ந்து இரத்தம் கசியக்கூட தன்மை இருக்கும். அதுவும் ஒரு சிலருக்கு மலம் வருவதற்கு முன்னாடி, மலம் வந்து முக்கி மலம் போகிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு 7-8 சொட்டு வந்து இரத்தம் போயிட்டு அதுக்கப்புறம் மலம் போகிற தன்மை இருக்கும். ஒரு சிலருக்கு மலம் போய் முடித்ததுக்கப்புறமும் இரத்த கசிவு வர்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான துன்பங்கள் இருக்கிறது. அந்த ஆசனவாயினுடைய தசை பகுதிகள் கொஞ்சம் ஒரு சிறிய அளவில் வெளியேறது, அதுக்கப்புறம் மலம் போகும்போது அந்த மலக்குடல் கொஞ்சம் வெளியே வந்துட்டு மலம் போய் முடித்ததுக்கப்புறம் அதுவே தானாக உள்ளே போயிடுறது. ஒரு சிலருக்கு மலக்குடலை கையில் வச்சு தள்ளுனா தான் பின்னாடி உள்ளே போகிற மாதிரி ஒரு தன்மை வருது. இது எல்லாமே இந்த பைல்ஸுங்கிற இந்த மூல நோயை ஒட்டி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இந்த குறிகுணங்களினுடைய அடிப்படையை வச்சு இது வந்து ஒரு ஃபஸ்ட் டிகிரி பைல்ஸா, இல்லை செகண்ட் டிகிரியா, இல்லை எக்ஸ்டர்னல் பைல்ஸா, தேர்ட் டிகிரி பைல்ஸா அப்படிங்கிறத வந்து மருத்துவர்கள் வந்து அதை தொகைப்படுத்தி சொல்லுவாங்க. அதை பொறுத்து தான் அது வந்து எப்படி குணப்படுத்த முடியும், அறுவை சிகிச்சை தேவையா, உள்மருந்து வேணுமா, இல்லை என்ன மாதிரியான உணவு பழக்க வழக்கம் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் அதில் தான் முடிவு பண்ண முடியும். அடிப்படையாக முதல் விஷயம் வந்து மூல நோய் இருக்குதுன்னு நமக்கு தெரிய வருது. நமக்கு வந்து லேசாக மலக்கட்டு இருக்குது, மலம் போகும்போது ரத்தம் வருது அப்படிங்கிற ஒரு ஆரம்ப கட்ட மூல நோய் அப்படின்னு சொன்னோம். அது ஹெமராஜிக் பைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ப்ளீடிங் பைல்ஸில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது நிறைய தண்ணீர் குடிக்கணும். ஒரு நாளைக்கு நல்லா 3.5-4 லிட்டர் தண்ணீர் குடிக்கணும். கிழங்குகளை தவிர்த்துடணும் முழுமையாக. கிழங்குன்னா தரைக்கடியில் விளையக்கூடிய உருளைக்கிழங்காக இருக்கட்டும், கருணக்கிழங்காக இருக்கட்டும், பீட்ரூட்டாக இருக்கட்டும், இதையெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடணும். நிறைய நார் உள்ள உணவுகளை எடுத்துக்கணும். நார் உள்ள உணவு என்ன எல்லாம் இருக்குது? கீரைகள், எல்லா கீரைகள்லையும் நார் அதிகமாக இருக்குது. வெந்தயத்தில் நிறைய நார் இருக்குது. இந்த நார் உள்ள உணவுகளை நிறைய எடுத்துக்கொள்ளணும். சில உணவுகளை இந்த முழுமையாக அந்த நோய் போகிற வரைக்கும் தவிர்த்தாக வேண்டியதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை, கோழிக்கறி, காரம், இந்த மூணையும் வந்து இந்த நோய் முழுமையாக நமக்கு குணமாற வரைக்கும் அவாய்ட் பண்ணிடணும். கோதுமை தான் நல்லதாச்சியா? கோதுமை எல்லாரும் சக்கரை வியாதியெல்லாம் எல்லாரும் ராத்திரி கோதுமை தான் சாப்பிட்றோமே அப்படின்னு சிலர் கேட்கலாம். கோதுமை வந்து உடல் சூடை அதிகரிக்கக்கூடியது, குறிப்பாக மூலச்சூடை அதிகரிக்கிற ஒரு தன்மை இருக்குது. அப்படி இருக்கும்போது கோதுமையில் செய்த ஒரு சப்பாத்தியோ, கோதுமை மாவு தோசையோ, பரோட்டாவோ, மைதாவில், அதுவும் குறிப்பாக கோதுமை பட்டை தீட்டி எடுத்த மைதாவில் செய்த உணவுகளை முழுமையாக அவாய்ட் பண்ணிடணும். அடுத்து ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கோழிக்கறி, எந்த விதமான கோழியில் செய்யக்கூடிய எல்லா உணவுகளையும் தவிர்த்துடணும். பழங்களை நிறைய எடுத்துக்கொள்ளணும். எல்லா பழங்களுமே நல்லது. ரொம்ப சூடை தரக்கூடிய பப்பாளியை அதிக அளவில் எடுக்க வேண்டாம், கொஞ்சமாக எடுக்கலாம். பப்பாளி, தர்பூசணி, கொய்யாப்பழம், குறிப்பாக வாழைப்பழம் நல்லது.
எல்லாரும் அந்த வாழைப்பழம் அப்படின்னோடனே நிறைய பேர் பழக்கமே வந்து ராத்திரி படுக்கும்போது ஒரு வாழைப்பழம் சாப்பிடுவாங்க, அது காலையில் நல்லா மலம் கழிய வைக்கும் அப்படின்னு. ஆக்சுவலாக வாழைப்பழத்தை காலையில் எடுக்கணும், பல் துலக்கின உடனே மார்னிங்கில் ரெகுலராக வாழைப்பழம் எடுத்துக்கிற ஒரு பழக்கம் வச்சோன்னா நல்லா மலம் கழிகிற தன்மை, எளிதாக மலம் தெளிகிற தன்மை நல்லா கிடைக்கும். எப்படி குணப்படுத்துறது? சரி, இதெல்லாம் வந்து உணவில் வச்சுக்கிட்டோம், என்ன மாதிரி சரி பண்ண முடியும் அப்படின்னா, நிறைய ரத்தப்போக்கு இருக்குன்னா ரத்தம் கசிகிறதை நிறுத்துறதுக்கு நம்ம உரிய மருத்துவம் எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா நம்ம அறியாமல் கொஞ்சம் கொஞ்சம் சொட்டு சொட்டாக ரத்தம் போகிற தன்மை இருந்ததுன்னா அது வந்து அனீமியா, ரத்த சோகையை உருவாக்கக்கூடிய தன்மை வரும். அதுக்கப்புறம் அந்த புண்கள், அந்த ஆசனவாயினுடைய முனைப்பகுதியில் வந்து சதை எப்பொழுதும் வெளியே தள்ளிகிட்டு இருக்கிற தன்மை இருந்தது அப்படின்னா அதில் சீழ்கட்டிகள் வந்து அது வந்து பழுத்துறக்கூடிய தன்மை கூட ஏற்படுறதுக்கு உண்டு. அதனால் அதை வந்து குணப்படுத்துவதற்கு உரிய மருத்துவத்தை உள்ளே எடுத்துக்கோங்க. எங்கள் சித்த மருத்துவத்தில் வந்து ரசகந்தி மிளகு கொடுப்பாங்க, நல்ல நாக பஷ்பம் கொடுப்பாங்க, ஆமையோடு பஷ்பம் கொடுப்பாங்க. இந்த பஷ்பங்கள்லாம் சேர்த்து எடுக்கும் பொழுது அது உள் மூலமாக இருந்தாலும் சரி, வெளி மூலமாக இருந்தாலும் சரி, வேகமாக சரியாகிற தன்மை கிடைக்கும். இதை எடுத்துக்கிறதோடு சேர்ந்து சில புற சிகிச்சைகளும் பண்ணணும். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா துத்திக்கீரை அப்படின்னு சொல்லி ஒரு கீரை இருக்குது. இந்த துத்திக்கீரையை நல்லா வதக்கி உள்ளேயும் சாப்பிடலாம். துத்திக்கீரையை வந்து வெளி மூலமாக சின்ன ஒரு சென்டினல் பைல்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வெளி மூலமாக இருந்தாலும் சரி, துத்திக்கீரையை வதக்கி அந்த ஆசனவாய் பகுதியில் வச்சு கட்டினோம்னா அதுவும் வந்து அந்த மூலத்தை வந்து உள்வாங்கிறதுக்கும் வேகமாக சரியாகிறதுக்கு உதவியாக இருக்கும். தலைக்கு குளித்தல் பழக்கத்தை வந்து நல்லா வலியுறுத்தணும். இந்த மூல நோய் இருக்கிறதே உடல் சூடுனால் வரக்கூடியது. அனில பித்த தொந்தம் வராது, மூலம் வராது அப்படின்னு சொல்லி சித்த மருத்துவ இலக்கியங்கள் சொல்லும். அப்போ அந்த பித்தத்தினுடைய தன்மையை குறைப்பதற்கு நல்லா தலைக்கு குளிக்கிறது, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, இந்த மாதிரி பழக்கத்தை வச்சுக்கிட்டு உணவுலேயும் நிறைய பழங்கள், தண்ணீர் குடிக்கிறது, இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த உரிய சித்த மருத்துவம் எடுத்துட்டோன்னா மூலத்தை சரி பண்ணிட முடியும். மூலம் முதல்ல சரியானா கூட திரும்ப வராமல் தடுக்கணும் அப்படின்னா நல்ல உணவு பழக்க வழக்கம், இந்த எதை தவிர்க்க சொன்னமோ அதை ஒரு அடுத்த ஒரு 6 மாதங்களுக்காவது முழுமையாக தவிர்த்திருந்தால்தான் மீண்டும் அந்த நோய் நமக்கு வராமல் இருக்கும்.